ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. யாத்ராகமம் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் மோசே இப்பொழுது 40 வருஷ எகிப்திய அரண்மனையினுடைய வாழ்க்கை முடித்து அங்கிருந்து வெளியே வந்து விட்டான். ஒரு நாள் ஒரே பர்வதத்தில் போய் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் திடீரென்று தேவனாய் கர்த்தர் அக்னி ஜுவாலிலே அவனுக்கு வெளிப்பட்டார். அப்போ அவன் தீர்மானிச்சான், அக்னி பற்றி எரிகிறது, ஆனாலும் செடி வெந்து போகலையே, இது என்ன அதிசயமாக இருக்கு என்று சொல்லி பக்கத்தில் போனான். பக்கத்தில் போனோன்னு ஆண்டவர் சொன்னார், டேய் உன் செருப்பை கட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அப்படி சொல்லும்போது சும்மா சொல்லலை, அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார், மோசே மோசே பக்கத்தில் வராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அவன் பயந்து போய் செருப்பை கட்டிட்டு பக்கத்தில் போய் நின்னான். அப்போ தேவநாய கர்த்தர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? க்ளோரி டு காட். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அநேக முறை நான் இந்த வசனத்திலிருந்து பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு முறை பேசும்போது என்னுடைய உள்ளம் உருகும், என்னுடைய இருதயத்தில் அவர் அழுகை உண்டாகும். நம்முடைய தேவனை குறித்ததான அந்த சந்தோஷத்தினால. ஏன்று கேட்டால், மோசே பார்த்து தேவன் சொன்னார், கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், பல ஆண்டுகளாய் அடிமைத்தனத்தில், கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலாக. உபத்திரவத்தை கேட்டேன், ஆளோட்டிகளின் நிமித்தமா அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அதாவது அங்கெல்லாம் செங்கல் வேலை செய்யணும், சம்பளம் கொடுக்க மாட்டான், ஆனா வேலை செய்யாவிட்டா அடி அடின்னு கிடைக்கும். அந்த அடி எல்லாம் கிடைக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஆளோட்டிகளின் நிமித்தமாய் அவர்கள் இருக்கிற இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். என் அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து உங்களை குறித்து தேவநாய கர்த்தருடைய உள்ளம் எப்படி தெரியுமா இருக்குது? அவர் உங்களுடைய பாடுகளை உபத்திரவங்களை பார்க்கவே பார்க்கிறவர். ஆளோட்டிகளின் நிமித்தமாக அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கள் ஜனங்கள், அவர்கள் நிமித்தமாக நீங்கள் கூக்குறளிடுறீங்களே, அந்த ஆளோட்டிகளுக்கும் அதை கேட்கல, மற்றவங்க யாருக்கும் கேட்கல, ஆனால் அவர்கள் கூக்குறளை நான் கேட்டேன் என்று கடவுள் சொல்கிறார். படும் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுடைய வேதனை என்னன்னு மனுஷனுக்கு புரியாது, கர்த்தருக்கு வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இது மூணையும் சொல்லிட்டு அவர் ஒரு காரியம் சொன்னார். என்னென்று கேட்டால், இப்பொழுதும் அந்த எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க அவர்களை அந்த தேசத்திலிருந்து எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி வந்தேன். இந்த கஷ்டத்தை பார்த்த ஆண்டவருக்கு மனம் சகிக்கலை. என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர்களை எகிப்திலிருந்து நான் மீட்பேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ற வரைக்கும் ஓய மாட்டேன், அதை செய்கிறதற்கு நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஓ பியூட்டிஃபுல். அப்போ இந்த காலவெளியில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ படுகிற பாடுகளை பார்க்கிற கர்த்தர், ஆளோட்டிகளை நிமித்தமாய் நீ இடுகிற கூக்குரல் இருக்கே, உன்னுடைய அழுகை இருக்கிறது உன் புருஷனுக்கு கேட்காது, உன் மனைவிக்கு கேட்காது, வேறு யாருக்குமே கேட்காது, கேட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கூக்குரல் இடுகிறதை நான் கேட்கவே கேட்டேன், ரொம்ப அழகாக இருக்கு. அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் அவளை விடுவிக்க இறங்கி வந்து. இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை குறித்து உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் யோசித்து யோசித்து அவருக்கு நன்றி சொல்லாமே, என்னுடைய பாடுகளை பார்க்கிறவர், என் கூக்குரலை கேட்கிறவர், என் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், இறங்கி வந்து என்னை விடுவிக்கிறவர். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, கானான் தேசத்தில் கொண்டு சேர்க்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு தேவனை என் தேவனாய் உங்கள் தேவனாய் கைக்குள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ நன்றி சொல்லணும். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை விடுவிக்கிற கர்த்தர் நீர், எந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற மாத்திரம் இல்லை, பாலும் தேர்ந்து மூண்டுகிற தேசத்தில் கொண்டு போய் விட்டு அவளை உலகத்துக்கே ஆசீர்வாதமாக வைக்கிறவர். அவ்விதமாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்கெங்கெல்லாம் பாடுகள் இருக்கிறதோ அதை பார்ப்பீராக, எங்கெங்கெல்லாம் கூக்குரல் இருக்கிறதோ கேட்பீராக, எங்கெங்கெல்லாம் வேதனை இருக்கிறதோ நீக்குவீராக. விடுவிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவீராக. என் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. You know the heart of God this morning. கர்த்தருடைய இருதயத்தை குறித்து கேள்விப்பட்டீர்கள். அந்த இருதயத்தின் தாக்கம் உங்கள் மேல் உண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly today. Again and again and again and again. Amen.